உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் 3:7 இயேசுவின் துவனி ஊழியங்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசனங்களின் ஒரு பகுதியை ஜெபிக்கப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்ற புதிய புத்தகம் வெளிவந்துள்ளன. இதில் வரப்போகும் ஆபத்துகள் பற்றியும் சாத்தானின் மறைவிட கிரியைகள் பற்றியும் தேவன் செய்ய போகும் திட்டங்கள் பற்றியும் அறிந்து கொண்டு ஜெபிக்க இன்றே அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731722977. நடைமுறையில உலகத்துல என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது, நாளைக்கு இது வந்து என்னவா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூடுமான வரைக்கும் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது. மனிதர்களுடைய மனநிலையில வந்து நிறைய ஒரு குழப்பமான அதுலது பல கேள்விகளால் நிறைந்த ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு எல்லாருக்குள்ளே இருக்கு. பல மாற்றங்களுக்கு உண்டான பதில் தெரியல நமக்கு, இது என்னவாகும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும் தெரியல. இன்னைக்கு வாழ்க்கையில் மேல்தட்டில் இருக்கிறவங்களும் சரி, நடுத்தட்டு கீழ்த்தட்டு மூணில் இருக்கிறவங்களுமே எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய உலகம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 4 weeks வந்து ஒரு முக்கியமான டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட சொல்லலாம், இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுகிறோம். நிறைய பேர் வந்து இமெயில் அனுப்புகிறீங்க, இது இந்த 4 episodes பேசின பல விஷயங்கள் அதுவும் வேதத்தோடு இணைத்து பேசின பற்ற காரியங்கள்லாம் வந்து நிறைய பேர் இமெயில் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி தான், நம்ம ஒரு அவேர்னஸை கொடுக்குறோம், அதை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு நீங்கள் இன்னும் பல காரியங்களை தேடுறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள், வாங்க பேசுவோம். கடந்த இந்த 4 weeks நம்ம அந்த ஏலியன்ஸை பற்றி பேசியிருக்கிறோம். அதை பற்றி நிறைய வந்து ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே பர்சனலாக தேடி சரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதை நான் எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், அதுலேருந்து அவங்க ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் பல விஷயங்களை வந்து தோண்டி நமக்கு சர்ச் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கும் நமக்குமே, அது என்கரேஜிங்காக இருக்குது. இப்போ இதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் டைம் பேசின போது அந்த வேதத்தில் சில காரியங்களை நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க, இந்த ராட்சதர்கள் அந்த மாதிரி, அதை பற்றி நம்ம தொடர்ந்து. இல்லை, அது வந்து என்னென்னா, கிறிஸ்தவர்கள் நடுவில் அவர்களுடைய விசுவாசத்தை தாண்டி இன்னும் பல புதிய காரியங்களை வந்து உள்ளே புகுத்துவதற்கான நிறைய முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் வைசா கரெக்ட் வந்து ஒன்று,
இன்னொன்று வந்து அனுபவங்கள், பழைய காரியங்கள், இது மாதிரி உள்ளான காரியங்கள் எல்லாம் இப்போ புதுப்பித்து மறுபடியும் கொண்டு வருவதற்கு நிறையா பல முயற்சிகள் பண்ணுறாங்க. அதில் ஒன்று இந்த பூமிக்கு இறங்கி வருகிற இந்த ஏலியன்ஸ் மாதிரி, இதே மாதிரி உலகம் சாராதவர்கள் பூமிக்கு இறங்கி வந்ததா சொல்லப்படுகிற காரியம் வேத புஸ்தகத்தில், தேவபுத்திரர் வந்து மனுஷகுமாரத்திகளுடைய கூடுகிறதுனால ராட்சதர்கள் பிறந்தார்கள், அந்நாட்களில் ராட்சதர்கள் இருந்தார்கள்னு வேத வசனத்தில் சொல்லுது. அப்போ இந்த தேவ புத்திரர்னா யாரு அப்படிங்கும்போது, அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு தேவ சமூகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கணும். தேவ புத்திரர்களை பற்றி யோபுவின் புஸ்தகம் சொல்லும்போது, தேவ புத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து கூடியிருக்கும்போது சாத்தான் அவர் நடுவில் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லி ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி வச்சு பார்க்க போகும்போது இந்த தேவ புத்திரர்னா யாரு, அவங்க வந்து மனுஷகுமாரத்திகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுது. அப்போ அது வந்து மனுஷர்கள் அப்படின்னு. அப்போ இவங்க தான் வந்து எங்கேருந்தோ தேவ புத்திரர்கள் வந்து இறங்கி வந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ பூமியில் இல்லை. ஆமாம். அப்போ அந்த மாதிரி இப்போ இவங்க சொல்கிற அந்த கான்செப்டும் இந்த கான்செப்டும் ஒன்றா வந்து பொருந்தி போற மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டா, பூமி சாராதவர்கள் பூமிக்கு இறங்கி வர்றது. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு, இறங்கி வருது. அப்ப இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அப்ப இவங்க சொல்ற காரியங்கள் ஏலியன்ஸ் வந்து இறங்கி வர்றாங்கன்னு. இதுல வந்து சாத்தான் கூட பூமிக்கு இறங்கி வந்தான். ஆனால் சாத்தான் இறங்கி வந்த ஃபார்மேட் வேற, ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டு. இவங்க வந்து சரீரத்தோட தான் இறங்கி வந்திருக்கணும், ஏன்னா வந்து வசனத்தின் அடிப்படையில். இல்லாட்டா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியிலே இறங்கி வருகிறவர்கள் அது யாரு, வேதத்தில் ஏற்கனவே இவங்கள பற்றி குறிச்சிருக்கு, அவங்க தான் மறுபடியும் திரும்பி வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டால், சில விவரங்கள் வேதம் தாண்டின சில விவரங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிஞ்சிருக்கணும். நாளைக்கு இதுதான் ஒரு உபதேசம் மாதிரி, அல்லது ஜனங்களுக்கு நடுவில் பரப்பப்படுகிற ஒரு செய்தி மாதிரி, பர்டிகுலராக கிறிஸ்தவர்கள் நடுவில், வேதத்தை நம்புகிறவர்கள் நடுவில் இந்த ஒரு கான்செப்டை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இப்போ நான் இப்போ இனிமேல் சொல்ல போகிற காரியங்கள் வந்து வேதத்தில் இல்லை, சரி, ஆனால் வேதம் சார்ந்த புஸ்தகங்கள் அப்படின்னு சில பாரம்பரிய புஸ்தகங்கள் இருக்குது. யார், நம்ம இஸ்ரேல் தேசத்தில் இது சார்ந்த வேதத்து சம்பந்தமான பல காரியங்கள் அடங்கின சில புஸ்தகங்கள் இருக்கு. தள்ளுபடியாகமங்கள் மாதிரி அப்போக்ரிபாஸ்ன்னு ஒன்று இருக்கு, அப்போக்ரிபா புஸ்தகங்கள் இருக்கு. இன்னும் தள்ளுபடியாகமங்கள் இருக்கு, இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. சரி, அப்புறம் இந்த சூடோக்ரிப்பான்னு ஒன்று இருக்கு, அப்போக்ரிபா, சூடோக்ரிப்பா, அப்புறம் வந்து தள்ளுபடியாகமங்கள். இது வந்து மூணு டைப்பு புக் இருக்கு. சரி, இதெல்லாம் இஸ்ரேலுடைய பாரம்பரியமாக அவர்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அதில் இருக்கிற சில ஒரு குறிப்பிட்ட தரப்பு அந்த யூதர்கள் இஸ்ரேலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புஸ்தகம் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த வேதம் இடைப்பட்ட காலத்தில் கிரேக்கர்களால் தான் எடிட் பண்ணப்பட்டது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உங்களுக்கு அந்த சரித்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது என்னன்னு கேட்டால், கிரேக்கர்கள் வந்து யூதர்களை பிடிச்சி ஆளுமை பண்ணுறாங்க. யூதர்கள் வந்து அந்த காலத்திலே ரொம்ப ஒரு இதான ஒரு இனமாக, ஒரு பெரிய ஆலயமெல்லாம் கட்டி அந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிவிலைஸ்டு பீப்புளாக இருந்ததுனால எல்லாருக்கு மேலேயுமே அந்த யூதர்கள் மேலே ஒரு கண்ணு. அப்போவே அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் வரும்போது அவங்கெல்லாம் வந்து சரியான ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம் இல்லாமல் இருக்கும்போது இவங்க ஒரு கல்ச்சர்டு பீப்புளாக ஹை குவாலிட்டியாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து அவங்க வந்து பிடித்து தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வச்சிருக்க போது அந்த கிரேக்க பேரரசு, இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டால், இவங்க லாங்குவேஜ் இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஹீப்ரூ தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு அரசாங்கத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும், ஒரு காரியம் பேசணும்னா நீங்கள் கிரேக்க மொழியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கிரேக்க மொழியை பேச ஆரம்பித்தாலும் வெகு ஜனத்தின் நடுவில் கிரேக்க மொழி சீக்கிரமாக உள்ளே போகலை. சரி, அப்போ உடனே அந்த ராஜாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்தியோகியஸ் இந்த மாதிரி அவங்களுடைய பீரியடில் இந்த ராஜாக்கள் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஆலயத்துக்கு போகும்போது கம்பல்சரியாக எபிரேய மொழியில் தான் படிக்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வேதத்தை மையமாக வச்சு தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் பின்னப்பட்டிருக்கு. அப்போ இதை மாற்றிட்டா எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 70 யூத அறிஞர்கள், கரெக்ட், அது பேர் வந்து செப்துஜிந்தன்னு சொல்லுவாங்க. செப்துஜிந்தன்னா 70 அர்த்தம். 70
அந்த யூத ரபிமார்களை ஒரு ஹெலனா, சென் ஹெலனாங்கிற ஒரு தீவுக்கு கொண்டு போய் வேத புஸ்தத்தை கொடுத்து கிரேக்க அறிஞர்களையும் கொண்டு போய் அதற்கு இணையான அந்த மொழி திருப்பத்தை பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச புஸ்தகங்கள், இவங்க வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள், சரி, அந்த புஸ்தகங்கள்லையும் இந்த 70 வேத அறிஞர்களும் இந்த கிரேக்க அறிஞர்களும் எதெல்லாம் வைக்கலாம், எதெல்லாம் தள்ளலாம் அப்படின்னு அவங்க யோசித்து சில புஸ்தகங்களை எல்லாம் தள்ளுறாங்க. அதுதான் தள்ளுபடி ஆகமங்கள். தள்ளுபடி ஆகமங்கள் அவங்க தள்ளுனது, அவங்க தான் தள்ளுறாங்க. அது வந்து தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு தள்ளுறாங்க. சரி, சரி. அப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற வேதத்துலையுமே சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்கிப் ஆகிறது தெரியும் பைபிளில். அப்புறம் வந்து சில இடத்துல வந்து ரெண்டு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்க மாதிரி தெரியும். குறிப்பாக தாவீது சவுலை வந்து பிசாசு பிடித்த போது சந்தித்த மாதிரி ஒரு சரித்திரம் இருக்குது. இன்னொன்று வந்து யுத்த காலத்தில் சந்தித்த மாதிரி ஒன்று இருக்குது. எது ஃபஸ்ட் இல்லையா, எது ஃபஸ்ட்டு நடந்தது, எது ரெண்டாவது நடந்தது, இது வேறையா அது வேறையாங்கிறது நமக்கு தெரியலை. அந்த மாதிரியான காரியங்கள் வந்து நடக்குது. சரி, அப்போ இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க அதெல்லாம் வந்து இடையிடையில் கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த 70 யூத அறிஞர்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு அதை வந்து என்ன வரிசையில் வைக்கணும் அப்படின்னு அந்த மொழி திருப்பம் பண்ணதை சரி தேவாலயத்தில் ஒரு பெரிய ஒரு ரேக் ஒன்று செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மேட்டில் அதை வந்து அடுக்கிறாங்க. அப்படியே அந்த புக்ஸ் எல்லாம் அந்த புக்ஸை தனித்தனியாக, ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம மாதிரி புஸ்தம் மாதிரி பைண்டிங் பண்ண முடியாது. அப்போ இதை தனித்தனி சுருள்கள், தனித்தனி சுருள்களை அப்படி அடுக்கி வைக்கணும். அப்போ அதில் என்ன அடுக்கி வச்சாங்களோ அதே முறையில் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற பைபிளில் இருக்குது. இண்டெக்ஸில் அப்படி தான் வருது. அவன் இண்டெக்ஸில் வருதில்ல, இதே வரிசையில் தான் அவங்க வந்து தேவாலயத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் நம்ம இப்போ பயன்படுத்துகிற வேதத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தா அதில் கிரேக்க எபிரேய மொழிகளிலிருந்து அரமேயு கிரேக்க மொழிகளிலிருந்து மொழி திருப்பம் பண்ணப்பட்டது. அரமேய மொழினா என்னென்னா கிரேக்க மொழியையும் ஹீப்ரு மொழியும் கலந்து இந்த கிராமப்புறங்களில் இருக்கவங்க ஒரு புது மொழி பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் அரமேய மொழி. இயேசு கிறிஸ்து அந்த மொழி தான் பேசுனா சொல்லப்படுது. அப்போ வந்து இவங்க வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம், அப்போ அதை மாற்றினாங்கல்ல, அப்போ நிறையா புஸ்தகத்தை தள்ளினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த கிரேக்க அரசர்கள் வர்றதுக்கு முன்னால் இந்த மற்ற புத்தகங்கள் எல்லாம் வந்து ஒரு புழக்கத்தில் இருந்தது, அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அந்த இப்போல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஏனோக்கு, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரே வரியில் முடிச்சிருக்கான். யோபு, யோபு யாருன்னே தெரியாது. யோபுவின் புஸ்தகம் தான் வந்து மூத்த புஸ்தகம், எல்லாரு காலத்துக்கும் முந்தின காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய முழு சரித்திரம் நமக்கு தெரியாது. அவர் யார், ராஜாவா, பெரிய திவானா, அல்லது என்ன, நமக்கு யாருக்கும் தெரியாது. நிறைய ஒரு சொத்து பத்து உள்ள ஆள், ஒரு ஆள் மாத்திரம் தெரியுது. அப்போ அது அவருடைய பின்னணி நமக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பல புஸ்தகங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கு. அது வந்து யாருன்னா இவங்க பண்ணது தான் அப்படின்னு இந்த குரூப் வந்து சொல்கிறாங்க, வாதாடுறாங்க. ஆமாம், இந்த 70 பேர். அப்போ இவங்க வந்து என்ன ஆவியில் நிறைஞ்சிருந்தாங்களா, அல்லது இவங்க எப்படி எடிட் பண்ணாங்க, ஒரு வேற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு ராஜா எப்படி அதுக்கு துணை போனார் அப்படின்னு பல விவாதங்கள் வந்து இருக்குது. சரி, அப்போ இதை தாண்டி பல பெரிய பெரிய தேவனோட சஞ்சரித்தவர்கள் போன்றவர்கள் எழுதின புஸ்தங்கள் இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மனாசையின் புஸ்தகம்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா புஸ்தங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி புஸ்தங்களுடைய அமைப்புகள்லாம் இப்போ நம்ம வந்து ஒத்துக்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இப்போது நம்முடைய அந்த வேதத்தில் வச்சுருக்கிறாங்க. இந்த கேத்தலிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் சில புத்தகங்கள் இருக்குது. அது எது சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம இப்போ பயன்படுத்துகிற வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகரியா வரைக்கும் இருக்கும். நேர எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணி ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தது இருக்கும். இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலம் காமிக்கிறதுக்கு இடையில ஒரு பெரிய கிரேக்க பேரரசு ஒன்று வந்திருக்கு. கேப் இருக்கு. அந்த சரித்திரம் அதில் இல்லை. ஓகே, கிரேக்கர்களுடைய சரித்திரம் இல்லை. அடுத்து ரோமர்கள் எப்படி வந்தாங்க சரித்திரம் இல்லை. அது ஸ்கிப் ஆகுது இல்லை. டைரக்டாக புதிய ஏற்பாடு வந்துருது இல்லை. அந்த இடைப்பட்ட கால சரித்திரம் வந்து கேத்தலிக் பைபிளில் இருக்கு. அதில் வந்து அவங்க இந்த மக்கபேயருடைய புஸ்தகம், அப்புறம் சீராக்கு போன்ற பல புஸ்தகங்கள் வந்து உள்ள அவங்க வந்து சேர்த்துருக்காங்க. சரி, நம்ம அதையும் சேர்க்கறது இல்லை. இப்போ இதை வாதாடுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எழுதப்பட்ட வேத சொல்களை எடிட் பண்ணி இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த 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 வழிகாட்டுதலின் அடிப்படையில் செஞ்சீங்க
அப்படின்னு தெரியல. அப்போ ராஜா சொன்னதுபடி செஞ்சீங்களா அல்லது உங்களுக்கு விசுவாசிக்க முடிஞ்ச மாத்திரம் வச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்குறாங்க. அந்த சைடை விட்டுருவோம். அந்த புக்ஸ்ல என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியல, அதிகமாக தெரியல. ஆனால் இது சார்ந்த பல புத்தகங்கள் இருக்கு. இப்போ அந்த புத்தகங்களை தான் வெளியே கொண்டு வர்றாங்க. அப்போ இதுலேயுமே நம்ம கைக்கு கிடைச்ச புத்தகங்களை தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் புத்தகங்கள் வந்து ஒரே இடத்துல வைத்து பராமரிக்கப்பட்டது இல்லை. அப்போ வந்து ஒரு எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா அவர் சார்ந்த குடும்பத்தினர் அவங்க அவங்களுடைய வழி வந்தவங்க அந்த சுருள்களை தன்னுடைய குடும்பத்தில் வச்சு பாதுகாத்துக்கிடுவாங்க. அப்போ பல படையெடுப்புகள் வரும்போது கூட தூக்கிட்டு ஓடுவாங்க. ஓடும்போது அவங்க ஓட முடியலைன்னா ஒரு இடத்துல வந்து அதை மறைச்சி வச்சுட்டு அடையாளம் வச்சுட்டு போயிடுவாங்க. திரும்பி வந்தால் எடுப்பாங்க, வரலைன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் எழுதப்பட்ட பல புஸ்தகங்களை, விட்டு போன பல புஸ்தகங்கள். இந்த டெட் சி ஸ்க்ரால்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நம்ம சவக்கடல் சுருள்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கு. அது கும்ரான் என்ற மலை குகையில் இஸ்ரேலில். ஆமாம், நான்லாம் போய் பார்த்துருக்கேன் அந்த இடத்த. ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தபோது ஒரு ஆடு வந்து மேலே ஏறி உள்ளே குதிச்சோடனே ஒரு பையன் உள்ள ரொம்ப ஆள் நுழைய முடியாத இடத்துக்குள்ளே நுழைஞ்சா உள்ள ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் இப்போ ஆள் உயரத்துக்கான கல் ஜாடிகள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அரசாங்கத்தில் சொல்லும்போது அவங்க எடுத்து பார்த்தா விடப்பட்டு போன பல பகுதி, எரேமியாவின் புஸ்தகம் கொஞ்சம் பாதி, அப்புறம் உபாகமத்தில் மீதி பகுதி, அப்புறம் வந்து சங்கீத புஸ்தகத்தில் இன்னும் ஒரு 150 சங்கீதம், இப்படி நிறைய புஸ்தகங்கள் வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்கு. அது இப்போ நமக்கு வந்து ஆன்லைன்லாம் கிடைக்குது. ஓகே, அது வந்து சவக்கடல் புஸ்தகம்னு. அது வந்து சவக்கடல் புஸ்தகம் தாவீது எழுதினுடைய அந்த தொடர்ச்சி இருந்தால் கூட இவங்க நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதில் இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கரெக்ட், கரெக்ட். அதை தான் அவங்க என்ன வாதாடுறாங்கன்னா, அதை எப்படி நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு யார் நிர்ணயம் பண்ணா, யார் நிர்ணயம் பண்ணான்னு கேட்குறாங்க. அது ரைட்டா அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பழைய புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து அதில் இந்த புதிய நம்ம இருக்கக்கூடிய வேதத்தில் இந்த இடைப்பட்ட அந்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளை வந்து இணைக்கிறோம்னு சொல்லிட்டு சில காரியங்கள் கொண்டு வர்றாங்க. அதில் ஒன்று தான் என்னன்னு கேட்டால், ஆதியாம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வார்த்தை பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அது எப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கும்? அவர் படைச்ச எல்லாமே ஒழுங்கா இருக்கும்போது, வானம் ஒழுங்கா இருக்கும்போது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒழுங்கா இருக்கும்போது, பூமி மாத்திரம் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா வேற இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வசனம் இப்படி சொல்லுது, 2வது வசனம் இப்படி சொல்லுது, என்ன? அப்ப அது ரெண்டுக்கு இடையில ஒரு தேரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அந்த தேரியை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இது இடைவெளி தியரி, ஒரு கேப் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்த போது அந்த பூமியில வந்து அந்த பூமியை வந்து வேறு விதமா, இதே தான் பூமியை சிருஷ்டித்து அவர் என்ன செய்வாரா, சிருஷ்டிகர் புதிய புதிய காரியங்களை சிருஷ்டிப்பார். அப்படி சிருஷ்டிக்கும் போது இதெல்லாம் நான் சொல்றது வந்து வேதத்தை தாண்டின காரியங்கள். இது வந்து நம்ம அறிந்து கொள்வதற்காக சொல்கிற வழி, விசுவாசிக்கிறதுக்காக சொல்லலைண்ணா, இன்ஃபர்மேஷன் தான். அப்போ வந்து ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு கொண்டாடுவாங்க, அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தூதர்கள் அப்போ வந்து கர்த்தர் வந்து நிறைய தூதர்கள் வந்து படைக்கிறார். தூதர்கள் எப்படி படைச்சார், அவங்க என்ன என்ன மாதிரி மெத்தடில் உருவாக்கப்பட்டாங்க நமக்கு சொல்லப்படலை. ஆமாம், அப்போ அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அப்போ மோஸ்ட்லி நம்ம அறிந்திருக்கிற வரைக்கும் நமக்கு வேதத்தில் பரலோகத்தை பற்றி நிறைய செய்தி இல்லை. பரலோகத்தினுடைய அமைப்பு, அதில் வந்து யார் இருப்பா, யார் தலைவர், அதனுடைய செட்டப் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. பரலோகம் என்பது ஆராதிக்கிற இடம், தேவனுடைய சிங்காசனம், ஒரு பலிபீடம், கொஞ்சம் தூதர்கள், அவ்வளோதான் தெரியுது, சில ஜீவன்கள், அவ்வளோதான் தெரியுது நமக்கு. அதை தாண்டி ஒன்றும் நமக்கு தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னுட்டா, இவர் வந்து பல்வேறு விதமான வகை வகையான தூதர்களை சிருஷ்டிக்கிறார். அப்போ வந்து அந்த தூதர்கள் வந்து தேவனை துதிக்கிறாங்க. வானமண்டலம் முழுவதும் அவங்க வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. சரி, அப்படின்னு யோபின் புஸ்தகம் கூட இருக்கு. அப்போ வந்து தேவ புத்திரர்கள் கை கூட்டி ஆர்ப்பரித்தார்களே, பூமிக்கு வந்து அளவு போடும்போது அப்படின்லாம் வசனமெல்லாம் இருக்கு நிறைய. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் வந்து ஒரு புது கிரியேஷன் வந்து உருவாக்குறாரு. அது கிரியேஷன் வந்து என்னன்னு கேட்டால், ஒரு ஏஞ்சல், ஒரு தேவ தூதன், ஆனால் அந்த தூதன் ஆவியின் வடிவமாக இல்லாமல் மாம்சத்தின் வடிவமாக ஒரு தூதன் மனிதன மாதிரி. ஆமாம், அவனுக்கு வந்து ஃப்ளஷ் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு இருக்க மாதிரி சதை இருக்கும். அப்போ அந்த ஃப்ளஷ்ஷை வந்து பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து ஒரு தூதனை வந்து உண்டாக்கி, செட்டையெல்லாம் இருக்கும், செட்டையெல்லாம் வச்சு ஒரு தூதனை உண்டாக்கி அவனை இது இதிலேருந்து வேறு மாதிரி வித்தியாசப்படுத்தி பூமியில் அவங்கள தான் முதல்ல இங்கே கொண்டாந்து வைக்கிறார். ஒரு ஹைபிரிட் மாதிரி,
இந்த பக்கம் வந்து ஏஞ்சல்ஸ் டைப்பு, இந்த பக்கம் மனிதர்கள், ரெண்டையும் இணைத்து வந்து ஒரு ஹைபிரிட் மாதிரி வருது. மனிதர்கள் இன்னும் வரல, மனித வடிவத்தில் இருக்கிற தூதர்கள். தூதர்கள், ஓகே. தூதர்களுக்கு வந்து சரீரம் கொடுக்கிறாரு. தூதர்கள் வந்து ஆவின் தான் நம்ம சொல்றோம். ஆனா இவங்க வந்து என்னன்னா, முதல் முதல்ல மாம்சம் உள்ள தூதர்களை உருவாக்குறாங்க. மனுஷர் வரல, ரெண்டு டைப் வருது இதுலயே. அப்ப இவங்களை வந்து இந்த மண்ணில இருந்து இதே நம்மளை உண்டாக்குற மாதிரி அதுக்கு முன்னால உண்டாக்கி அவங்கள வந்து நீ வந்து மண்ணில் இருக்கிறதுனால பூமியில இருங்கன்னு சொல்லி அந்த தூதர்களை அங்க விட்டுருக்காங்க. சரி, அப்ப இந்த தூதர்கள் தான் இங்க உள்ள இது பண்றாங்க. இதுக்கு வந்து என்ன ஆதாரம் காமிக்கிறாங்க இப்போ உள்ள அந்த இறையியலாளர்கள் அப்படின்னா, இப்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணி சில மண்ட ஓடுகள் சில இதெல்லாம் எடுத்து இது 25,000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு சொல்லுவாங்க. சில அந்த பறவைகளுடைய அந்த ஃபாசில்ஸ், இந்த இது ஒரு மீனுடையது, இதெல்லாம் எடுத்து டைனோசார் பார்த்தீங்கன்னா டைனோசார் மனுஷனுடைய மண்ட ஓடு கூட எடுத்துலாம் காமிச்சிருக்காங்க. கரெக்ட், காமிச்சு இது வந்து 15,000 வருஷம் அது. ஏன்னா இவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் இது வச்சுருக்கிறாங்க, கார்பன் டேட்டிங் அது மாதிரி பல மெத்தட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து பார்க்கும்போது அது வந்து 20,000 வருஷத்தை காட்டுது, 25,000 வருஷத்தை காட்டுது. ஆனால் நமக்கு வேதம் மனிதனுடைய பிறப்பிலேருந்து காட்டுறது வந்து 6,000 வருஷங்கள். ஆமாம், ஏன்னா மிஞ்சி போனால் 6,500 இருக்கும். நோவா அவர்கள் காலத்தில் இருந்து தான் நம்ம வந்து கணக்கு பண்ணுற மாதிரி வருது. ஆமாம் வருது. நீங்கள் ஆதாம்லேருந்து பார்த்தா கூட 6,000 உங்களுக்கு அவ்வளோதான் வருது, 6,000-7,000 வருஷத்துக்குள்ளே தான் வருது, அதுக்கு மேலே இல்லை. அப்போ 7,000 வருஷத்துக்குள்ளே வருதுன்னு சொன்னால் அப்போ 25,000 வருஷத்துக்கு முன்னால் யார் இருந்தா? அந்த பறவையினுடைய வடிவங்கள் அதனுடைய எலும்புகள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஆராய்ச்சியில் குறையில்லை, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருவாங்க, எத்தனை 1,000 வருஷங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கார்பன் டேட்டிங் மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கும் போது 25,000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி மனித மண்ட ஓடு இருந்தது? நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மெசபடோமியா பகுதியில் தான் கண்டுபிடிச்சதில் ஒரு பெரிய ராட்சதனுடைய ஒரு தலை எலும்பு இருந்தது. சிருஷ்டிப்பு கர்த்தருடைய குணாதிசயமே, அவர் கிரியேட்டர், கிரியேட் பண்ணாம இருக்க முடியாது இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா நமக்கு வந்து அது தெரியாததுனால அவர் ஏதோ குடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஓய்ந்துருக்கிறாரு, அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு புது வகையான ஒரு தேவ தூதர் இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் இங்கே நல்லா சந்தோஷமாக இவர்களுக்கு இதே மாதிரி ஒரு மெத்தடு. தூதர்கள் எப்படி வந்து இன்னொரு தூதர்களை பிறப்பாங்கன்னு சொன்னால் நமக்கு இருக்கிற சிட்டிஸ் இதே மாதிரி மெத்தடு தான், ஆண் பெண்ணாக படைச்சு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் படைச்சு அவங்க வந்து நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் அப்போ தான் வானத்தில் வந்து யுத்தம் வந்து சாத்தான் கீழே தள்ளப்படுறான், லூசிஃபர். ஆமாம், சாத்தான் கீழே தள்ளப்பட்ட போது இந்த பூமியில் இருக்கிற இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்க நடு இந்த மனித வடிவத்தில் இருக்கிற தூதர்கள், மாம்சத்தோடு இருக்கிற தூதர்கள், இவங்க நடுவில் தான் வந்து விழுகிறான். விழுந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய தூதன் இவனை வந்து அங்கே பார்த்துருக்காங்க பரலோகத்தில். ஏன்னா இவங்க தான் இந்த தூதர்கள் அந்த நாட்களில் பரலோகத்துக்கு போகவும் வரவுமா இருப்பாங்களாம். அப்போ அந்த மனித வடிவத்தில் இருக்கவங்க மேலே போக வர, சரி, அதான் அந்த தேவ புத்திரர்கள் போய் அங்கே தேவ ஆராதனையில் கலந்துக்கிற மறுபடியும் பூமிக்கு வந்துடுவாங்க, வசிப்பிடம் இதுதான் வசிப்பிடம் வந்துடுவாங்க. அப்போ இதில் வந்து அவன் விழுந்த போது இவங்க அங்கே போகும்போது இவனை பார்த்துருப்பாங்க பிரதான தூதன் இல்லையா. ஆமாம், அது வந்து விழுந்த உடனே அப்புறம் என்னன்னு கேட்ட உடனே இவன் வந்து அவர்களில் ஒரு நிறைய பேரை வஞ்சிக்க ஆரம்பிச்சு, இவங்க இந்த மனித தூதர்களை நிறைய பேரை வஞ்சிக்க ஆரம்பிச்சோடனே கர்த்தர் அதுக்கப்புறம் மறுபடியும் பூமியில் இறங்கி ஒரு யுத்தம் பண்ணி அப்போ அதில் வந்து இந்த இவனுடைய பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்ட தூதர்கள் இருக்காங்கல்ல, அந்த தூதர்களை பாதாளத்தில் கொண்டே கட்டி வச்சதா சொல்கிறாங்க. அந்த தூதர்களை அப்படியே பிடிச்சி இவன் வந்து சொன்னதை கேட்டு அவனை பின்பற்றினாங்கல்ல, அப்போ ஒரு யுத்தம் மறுபடியும் பூமியில் நடந்துச்சுங்கிறாங்க. அந்த யுத்தத்தின் விளைவுனால தான் கர்த்தருடைய ஆவி சேனையும் இந்த சாத்தானுடைய சேனை பிளஸ் இங்கிருந்த தூதர்கள் இவங்களுடைய யுத்தத்தினால தான் பூமி வந்து ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறிச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பாவம் செய்த இந்த தூதர்களை தப்ப விடாமல் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்கு, யூதா 6வது வசனம் அதில் வந்து இருக்குது.
அப்போ இந்த அந்த தூதர்கள் கட்டப்பட்ட தூதர்கள் யார் அந்த பாவம் செய்த தூதர்கள் அப்படி அப்போ உள்ள வந்து பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் அப்படிங்கும்போது சாத்தானோடு கூட இருந்து விழுந்தவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சாத்தானோடு இப்போ இவ்வளவு பெரிய வானமண்டலத்தின் சேனையெல்லாம் இருக்கே கொஞ்சம் பேர் அங்கே ஏற்கனவே அப்போ யார் அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவங்க வந்து ரெண்டாம் கட்டமாக பாவம் செய்து சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு பாவம் செய்த தூதர்களை தான் தப்ப விடாமல் கர்த்தர் உள்ள கட்டி வச்சிருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா இவங்களையெல்லாம் பூமியில் இவங்களையெல்லாம் கொஞ்சம் வந்து பூமியில் வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு அல்லது பரலோகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு யார் இந்த அதில் வஞ்சிக்கப்படாத தூதர்கள் வஞ்சிக்கப்படாத தூதர் இருப்பான்ல அந்த தூதர்களை பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுட்டு பூமியை கர்த்தர் வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆச்சு. ஒரு வீடு வந்து பாலடைஞ்சிருச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களை வேற ஒரு வீட்டில் வச்சுட்டு நீங்கள் ரெனோவேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்களை வந்து பரலோகத்தில் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சதாகவும் அந்த நேரத்தில் இவனுடைய வல்லமையெல்லாம் பறிச்சுட்டு சாத்தானை வந்து ஒரு சர்ப்பத்தின் வடிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூமியை வந்து அவர் வந்து ரெனோவேட் பண்ணுறாரு. அதுதான் இங்கே வருது. வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அது இவன் வந்து இவ்வளவு வல்லமையோட ஒரு தூதனுடைய பவரோடு இருக்கிறதுனால தான் இவன் வந்து பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கிரியேஷன் ஆனால் ஏஞ்சல் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிறியவராக லெவலுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செட்டை கிட்ட எல்லாம் கட் பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு மாம்ச வடிவத்தில் நமக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் மனிதனை படைத்தாரு. ஏஞ்சல் பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு மனிதனை மட்டும் அந்த அதுதான் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் படைத்தீர் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து இந்த பூமியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பூமியில் வச்சுட்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த பூமியை விட்டு மேலே போனாங்கள்ல அந்த தூதர்கள், அவங்க வஞ்சிக்கப்படாத தூதர்கள், அவங்க வந்து பரலோகத்தோடு வந்து இணைக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்த இடம்னால அவங்க அடிக்கடி இறங்கவும் ஏறவும் இருக்கிறாங்க. அப்போ சத்ரு சாத்தானுடைய சேனைகள் மற்றவங்க வந்து இவங்களையும் எப்படியாவது வஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்து தான் இந்த மனித குலத்து மனித பெண்களோட பாவம் செய்ய வைக்கிறாங்க. அப்படி பாவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏற்படுத்தாத ஒரு காம்பினேஷன் உண்டாது அந்த இடத்துல. அப்போ தேவ புத்திரன் சொல்லி ஒரு தூதர் வடிவமாக இருக்க மாம்சீக வடிவமாக இருக்க தூதர்களும் மனுஷனாக இருக்கிறவங்களும் ஒன்று கூடுறதுனால கர்த்தர் உருவாக்காத வேற ஒரு காம்பினேஷன் வந்து உண்டாகுது. அப்போ தான் ராட்சதர்கள் பிறக்கிறாங்கன்னு வசனத்தில் போட்டுருக்கு. அப்போ கர்த்தர் உடனே பார்த்துட்டு இந்த ராட்சதர்கள் உள்ளே கலந்துட்டான். ஆமாம், உள்ளே வந்துட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறது? உடனே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதில் பாவம் செய்தவர்களையும் கர்த்தர் வந்து தண்டிச்சுட்டு மற்ற தூதர்கள் இனிமேல் இங்கே இறங்கியே வர முடியாத மாதிரி அவங்களுக்கு சட்டம் போட்டு மற்ற அந்த வஞ்சிக்கப்படாத மனித தூதர்கள் இருக்காங்களோ அவங்கள மேலே அதோட லாக் பண்ணிடுறாங்க. அங்கே மேலே இப்போ பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க. பரலோகத்தில் வந்து ஒரு ஏரியாவில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு வாசஸ்தலத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ கர்த்தர் என்னென்னா நம்ம ஏற்படுத்தாத ஒரு காம்பினேஷன் இப்போ பூமியில் கலந்துருச்சு. ராட்சசர்கள் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க டைமில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. சாத்தானுக்கு என்ன சந்தோஷம்னா இது நம்ம உண்டாக்கின ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் அது இருக்குன்னு. அப்போ கர்த்தர் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு, இப்போ நாம் வந்து மனுஷனாக இருப்பேன், என்னுடைய மனைவி மனுஷியாக இருப்பா, ஆனால் அவளுக்கு பிறந்த குழந்தை வந்து ராட்சதனாக இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சுருவோம். ஏன்னா அந்த மாதிரி கலந்த காம்பினேஷன் நாளைக்கு இந்த ராட்சதனுக்கு வந்து இதில் வந்து பொண்ணு எடுப்பானுங்க, அது எல்லாத்தையும் அழிச்சிருவோம் சொல்லி தான் நோவா காலத்தில் அழிச்சிட்டு வெறும் மனிதர்கள் மாத்திரம் அந்த எட்டு பேர். அப்போ வந்து மனிதர்கள் மாத்திரம் தான் இருந்தாங்க பாருங்கள், ராட்சதர்கள் யாருமே இல்லை. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கலந்துருச்சு, கலப்படம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு வெறும் மனிதர்களை மாத்திரம் வச்சு பூமியை வந்து புதுசாக்குவோம் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ கிரியேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த ராட்சதர்கள் வந்து இப்போ இல்லை, அந்த நோவா வெள்ளத்தோடு அழிஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க இருந்த காலத்தில் தான் இந்த டைனோசர் மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய ஃபாசில்ஸு, அவங்களுடைய ஸ்கல்லு, இந்த மாதிரி காரியங்கள் தான் இப்போ வந்து நமக்கு தட்டுப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த அங்கே மேலே வந்து வேற ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் இருக்காங்க, மனித தூதர்கள். அவங்க பரலோகத்தில் தான் இருக்கிறாங்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரப்படுத்தப்பட்டிருக்காங்களா? ஏன்னா பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ சாத்தான் வந்து அதிக வல்லமை இப்போ வந்து கடைசி காலங்களில் பெறும்போது அவன் வந்து அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவி தானே, கடைசி நாட்கள் அதிகாரம் பெறும்போது அவன் வந்து அந்த வான மண்டலங்களுக்கு ஏறி இந்த மனித தூதர்கள் இருக்கிற இடத்துல அவர்களிட அவர்களை வஞ்சித்து பூமி வந்து உனக்கு கொடுத்தது தானே, இப்போ வேறு ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் பூமியில் இறங்கி பூமியை நம்ம பிடிக்கணும்
அப்போ வந்து ஏன்னா நான் இருந்த வீடு அது கரெக்ட், அதை ரெனோவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்போ வந்து வேற ஒரு ஆளை வச்சுட்டு அப்போ அவனுக்கே சொந்தமாக கொடுத்துருக்கிறாரு, அதனால இது வந்து உனக்கு சொந்தமானது, அதனால நீ வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்க போறதாகவும், அதன் நிமித்தம் அவங்களுடைய சேனை இறங்கி வந்து மனிதர்களோட போராடி இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், அப்ப கர்த்தர் வந்து மனிதர்களுக்கு உதவி செய்வாருங்கிற மாதிரி கொண்டாந்து முடிக்கிறாங்க இந்த கதையை. இது வந்து ஒரு இது, இது வந்து அவங்க சொல்ற ஒரு தியரி. இப்ப இதுல வந்து எங்க வருதுன்னு கேட்டா இந்த இறங்கி வரக்கூடியவங்க தான் ஏலியன்ஸ். அப்ப அந்த அந்த மனித தூதர்களையும் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த கதாபாத்திரமான அந்த ஏலியன்ஸையும் அதுக்கு இந்த வேதத்துல உள்ள சில வசனங்களையும் இடையில வந்து இடைச்சொல்களை சேர்த்து ஒரு கதையா உருவாக்கி, அப்ப இதுல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தேவபுத்திரர் வந்தாங்க, மனுஷகுமாரத்திகளோட கூடுனாங்க. அப்படின்னா அவங்க வந்து அந்த தேவபுத்திரர் சொல்லும் போது அவங்க கண்டிப்பா மனிதர்கள் இல்ல, அது வேற யாரோ. அப்ப வந்து அவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப வந்து கர்த்தர் வந்து முதல்ல படைச்ச இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு ஒரு ஒரு கான்செப்ட் வருது. ஒழுங்கான ஒரு தேவன் எப்படி ஒழுங்கின்மையான காரியத்தை படைக்க முடியும்? அந்த இடையில நடந்த போது வெறுமனே இருந்த பூமியில தான் சாத்தான் விழுந்தானா? அப்ப இந்த மனிதர்களுக்கு முன்னால வேற யாராவது இந்த பூமியில இருந்தாங்களா அப்படிங்கும் போது இந்த விஞ்ஞானத்துல இருந்து கொண்டு வந்து அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல கோர்த்து 25,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. பறவைகள் வித்தியாசமா இருந்திருக்கு, மிருகங்கள் வித்தியாசமா இருந்திருக்கு, அப்புறம் இந்த மனிதர்கள் மாதிரி இருக்கிற தூதர்கள் அவங்க இங்கெல்லாம் அசைவாடுவதும் நடப்பதும் நகர்வதும் அவங்களுக்கு தான் இந்த பூமி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பூமி வந்து சாத்தான் வஞ்சிச்சதுனால அது ஒரு மாதிரி பாழ்பட்டு போயிருக்கு. அப்ப மீதி இருந்தவங்களும் கொண்டு போயிட்டாங்க. இதுல அடுத்து இன்னொன்னு ஒரு பாயிண்ட் என்ன சேர்க்கிறாங்கன்னா, இந்த ராட்சதர்கள் இருந்தாங்கல்ல ஜெயின்ஸ், அவங்களும் வந்து இப்ப வந்து மறித்த போது அது தூதுல மறித்த போது எல்லா ராட்சதரும் பாவம் பண்ணிருப்பானா சொல்ல முடியாது, எல்லாரும் நோவா காலத்துல. அப்ப அதுல வந்து சில ராட்சதர்கள் அவங்க மேல என்ன தப்பு இருக்கு, அவனா விரும்பி வரல, சரி அது வந்து என் தகப்பன் பண்ணது, ஜெனரேஷன்ல வந்தது அப்படி இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் வந்து அந்த நோவா காலத்துல வந்து மறித்தவர்கள், மறித்த அவங்க வந்து பாவம் செய்யாதவங்க, அது வந்து இவங்க பண்ண தப்பினால பிறந்தவங்க. இவங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு வழியை உண்டு பண்ணத்தான் அவர் வந்து 3 நாள் வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் இருந்த போது பாதாளத்தில் காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார்ன்னு வசனம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வழி, அது என்னன்னு நமக்கு சொல்லல. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டா என்ன செய்வாரு அது உங்களுக்கு நமக்கு தெரியாது. அது கரெக்ட். அப்ப வந்து ஏதோ அவங்க ஏற்றுக்கொண்டா ஒரு வழி இருந்தா தானே பிரசங்கம் பண்ணுவாங்க. அவன் உள்ள போன அந்த அந்த ஆட்கள் அல்லது ஒரு அந்த ஆவிகள் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். அங்கே உள்ள அது மனிதர்கள்னு போடல, ஆவிகள் அவங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ண பாதாளத்தில் இறங்கி அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அப்ப அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது என்ன எதிர்பார்த்து பிரசங்கம் பண்ணாரு? நம்ம ஓகே அவங்க ஒரு விஷயத்த சொன்னா இதுதான் சரி அப்படின்னு ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஆமா சரி, ஆமா அப்படி ஏற்றுக்கொண்டாங்க. என்ன செய்ய போறீங்க? என்ன குடுப்பீங்க? இந்த ஏற்கனவே இந்த பூமியில இருந்து அது மூலம் பிறந்த அந்த ஆவிகள் அந்த ஆத்துமாக்கள் இவங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் போய் பேசினாருன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஜெயின்ஸ் தான் வந்து கீழே இருக்கிற காவலில் இருக்கக்கூடிய ஆவிகள் அப்படின்னு இவங்க சொல்றது, அவங்க சொல்றாங்க அப்படி. ஏன்னா வந்து நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு வந்து ஒரு வசனத்துல இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் தான் கர்த்தர் வந்து அழிச்சு ஒட்டு மொத்தமா அழிச்சு கீழே வந்து பாதாளத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தூதர்களுடைய விழுகைங்கிறது ஒரே நேரத்துல மாத்திரம் நடந்தது அல்ல, அது பல பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வானத்திலிருந்து விழுந்த பொல்லாத ஆவிகள் லூசிபர் தலைமையில ஒரு நேரம், அடுத்து வந்து பூமியில வந்து அவன் வஞ்சித்ததுனால அதுல விழுந்த பல தேவ தூதர்கள் அவங்க ஒரு புறம் அப்படிலாம் அதுக்கெல்லாம் வந்து வசனம் காமிக்கிறாங்க. இது நமக்கு பார்க்கும்போது அப்படி ஏற்றுக்கொள்ள வந்து கூடியதாக இருக்கு. அப்ப மீதி, ஆமா மீதி இருக்கிறவங்களை கொண்டு வந்து ஒரு வாசஸ்தலத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப சாத்தானுக்கு வந்து இப்ப பவர் கூடிட்டே வரும், இப்ப கடைசி காலத்துல அதிகாரங்கள் பெருகும்போது இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அவங்க நடுவில் போய் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி உனக்கு சொந்தமான பூமியை வந்து வேற யாரோ குடியிருக்கிறாங்க, அதை நீங்கள் வந்து சுதந்திரிக்கணும் அப்படின்னு தூண்டி விடுறதுனால அவங்க வந்து பூமிக்கு இறங்கி வருவாங்க.
அதுதான் இந்த ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் இதுதான் அந்த மனித தூதர்களை வந்து சாத்தான் திருப்பி பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வர்றான் அப்படின்னு இவங்க, அதாவது இது வந்து ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வை அது வந்து இந்த இந்த போதகர்கள் இனி வரக்கூடிய டீச்சிங்ஸ் டீச்சர்கள் வழியா கொண்டு வருவதற்கு இதை ஆயத்தமாக வச்சிருக்கிறாங்க. இது வழியா வந்து இது அவங்க வந்து சயின்டிஸ்ட் சொல்லும்போது வேற கிரகத்திலேருந்து ஆள் வர்றாங்கங்கிறான். அப்போ வந்து அவங்க வந்து அங்கேருந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து அந்த கிரகத்திலேருந்து வர்றவங்க, இவங்க தான் ஏற்கனவே பூமியின் புத்திரர் ஆரம்பத்தில். அதை வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதல்ல இவங்க தான். ஆமாம், அதை பிடிக்கணும்னு இப்போ வந்து வைராக்கியமாக இறங்கி வர்றாங்க. அதனால தான் இறங்கி வர்ற அந்த தூதர்களுக்கு இந்த பூமியை மறுபடியும் நம்ம மீட்டு கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அவங்க வர்றது முழுசுமே இந்த பூமியை மறுபடியும் அளந்து பார்த்து இப்போ இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை வச்சுருக்கிறாங்க என்ன இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பூமியை எப்படி நம்ம கைப்பற்றுறதுன்னு திட்டம் போட தான் வர்றாங்கன்னு ஒரு கான்செப்ட் இங்கே கொண்டாடுறாங்க. அப்போ இதன் மூலம் கிறிஸ்தவர்களை நம்ப பண்ணலாம், கிறிஸ்தவர்களை நம்ப வச்சுட்டு ஆமாம் இந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு இது கொஞ்ச நாள் அப்படி பிரபலமாக்கப்படலாம். ஆக்கப்பட்டு உடனே நாலு ஃபிலிம்ஸ் எடுக்கிறது. இப்போ இப்போ வரக்கூடிய சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு கிரகவாசிகள் வேறு கிரகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய லைஃபு அவங்களும் மனிதர்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி வரக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சமாக கொண்டு வந்து அங்கேருந்து வருவாங்க, இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி கொண்டு வந்துடுறாங்கல்ல. இது எல்லாமே இனி நடக்க போகிற காரியங்களுக்கு ஒரு ஒரு வாசலை வந்து உருவாக்கு மாதிரி. ஆமாம், அப்போ இதில் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தூதர்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த மனிதருடைய இதில் இருக்கிறாங்க, அந்த சரித்திரம் எப்படி இருக்குது, அவங்களும் அவங்கள சாத்தான் எப்படி எடுத்து பயன்படுத்தி மறுபடியும் இந்த உலகத்தை பிடிக்கலான்னு சொல்கிறாரோ அதே மாதிரி கர்த்தர் அவங்கள பயன்படுத்தி அவங்களும் இனிமேல் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா உடனே இந்த குரும நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, நான் நேற்று ஒரு தரிசனத்தில் ஒரு சரீரத்தில் ஒரு தூதர் வந்தார் என்கிட்ட பேசினார் சாப்பிட்டாருன்னு ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த கலாச்சாரம் வந்து வேகமாக பரவ ஆரம்பிக்கிறோம் ஜனங்களுக்குள்ள. பரவ ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பம் உண்டாகும், ஒரு கன்ஃபியூஷன் வரும், வந்துட்டு எது விசுவாசம் எதை விசுவாசிக்கிறது அப்படின்னு தோணாது, தெரியல. அப்போ அந்த நேரத்தில் அவன் சொல்கிறது கரெக்டுன்னு வரும். அப்போ அவன் வந்து ஏலியன் சொல்லுவான், இவன் வந்து அந்த தேவபுத்திரர்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே மாதிரி தானே இருக்குது, பூமிக்கு இறங்கி வர்றாங்க. அப்போ அவங்களுடைய இடத்த பிடிக்கிறக்கா இங்கே உள்ளவனெல்லாம் காலி பண்ணுறான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள் வந்து. ரகசிய வரிகளை போனவங்கள வந்து அவங்க இடத்த காலி பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு தூக்கிட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஜனங்களையும் நம்ப பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான செய்திகளை கட்டவிழ்த்து விடணும். ஒரு விஞ்ஞானபூர்வமாக இருக்கவங்களுக்கு அவங்க அந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் சரி அந்த மாதிரி கொண்டு வரணும். இது வந்து தேவபுத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளோட கூடின சம்பவங்கள்ங்கிறது வந்து உலகத்தில் பயன்படுத்துகிற மற்ற வேதங்கள்லையுமே இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம சில காரணங்களால் சொல்ல முடியாது, சரி சரி, நீங்கள் படித்து பாருங்கள். வானத்திலேருந்து தேவர்கள் இறங்கி கீழே இருக்கிற பொண்ணுகளை கல்யாணம் பண்ணாங்க போனாங்கங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குது. அது வந்து இங்கே ஒரு எல்லா தேசத்து வேதங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படி. அப்போ இந்த கான்செப்டெல்லாம் ஒன்று பண்ணி என்ன செய்யலான்னா இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளை வந்து அதை நம்ப பண்ணுவதற்கு ஒரு வாசலாக பயன்படுத்தலாம். இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் இப்படிலாம் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லப்படுற எதையுமே நம்பிடாதீங்க. நமக்கு வந்து நேர் கோட்டில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து நேர் கோட்டில், அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து கர்த்தர் வந்து வர்றாரு, நம்ம காணாமல் போனால் அதில் தான் காணாமல் போவோம், வேற யார் நம்மளை வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. என்னை வந்து நான் ஒரு நாள் இப்படி நான் இருக்கிற காலத்துல கர்த்தர் வந்தால் நான் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து ஒரே செகண்ட்ல மறைஞ்சு போவேன். நான் வசனத்துல என்ன போட்டு ஒரு இமைப்பொழுதுலே ஒரு நொடி பொழுதுலே மறுரூபமாவார்கள். அப்ப என் மனசுல இப்படி ஒரு கரப்ஷன் ஒரு இதை கொண்டு போட்டு போட்ட கரப்ட் பண்ணிட்டா நான் வந்து அதை விசுவாசிக்க மாட்டேன். அது வந்து யாராவது வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஏன்னா இவன் சொல்கிற சத்தம் தானே பெருசாக இருக்கும். அது கரெக்ட். அப்போ நான் இதை விசுவாசித்தா தானே நான் இந்த அழைப்பில் பங்கு பெற முடியும். விசுவாசிச்சு அதை நம்ம அதுக்காக நான் வந்து காத்திருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை கொண்டாந்துடுறாங்க. ஏன்னா வந்து யாரோ வேறு ஒரு கிரகவாசிகள் வருவாங்க, அவங்க வந்து நம்மளெல்லாம் காணடிக்காமல் போயிடுவாங்க, அது காணடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம அப்படி காணப்படாமல் போயிடுவோம்னு சொல்லும்போது எனக்கு இதான் அதான் ஒரு பயம். அப்போ எனக்கு வந்து முழு கான்சன்ட்ரேஷன் முழு எதிர்பார்ப்பு கர்த்தர் வரும்பொழுது நான் இமைப்பொழுதில் மறைந்து போவேங்கிற நம்பிக்கை அது டைலூட் ஆக ஆரம்பிச்சு. அதனுடைய ஒரு தந்திரம் இது. அதனால தான் என்ன யார் என்ன சொன்னாலும் புதிய புதிய கருத்துக்களை வந்து வெளியிட்டாலும்
பழைய காரியங்களெல்லாம் தோண்டி எடுத்து அந்த லாஜிக் படி, இப்போ நான் சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் அவங்க வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தோடு சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்க வசனம், பழைய ஏற்பாட்டில் இருக்க வசனம், அதோடெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. அது வந்து தேவ தூதரிலும் அவரை வந்து சற்று சிறியவராய் படைத்தாருங்கிற சொன்னேன்ல, இது மாதிரி சில வசனங்கள் எல்லாம் சொல்லி அப்படி நிறைய காரியங்களை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ இவன் வந்து தான் விரும்புகிற ஒரு காரியத்தை பூமியில் நடத்துறதுக்கு எல்லா தரப்பு ஜனங்களையும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற விதங்களில் வஞ்சிப்பதற்கான ஒரு காலகட்டம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நான் அதனால சொல்கிறேன், இந்த நாட்களில் வேதத்தை தான் நீங்கள் சார்ந்திருக்கணுமே, வேதத்தை தான் நீங்கள் நம்பணும். அதனால் வந்து கர்த்தருடைய வேதத்தில் இப்போ நான் சொன்னேங்கிறக்கா இதை வச்சுட்டு இந்த வேதத்தை எப்படி நம்புறது, அவன் எடிட் பண்ணா இவன் எடிட் பண்ணான்னு பேசக்கூடாது. இதை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கனால தான் இப்போ கர்த்தர் இந்த வேதத்தில் தான் பேசுகிறார். இதை தாண்டி வந்து அந்த மனாசையின் புஸ்தகத்தில் அப்படின்லாம் அவர் பேசுகிறதில்ல, ஏன்னா நம்ம இதை தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு சொல்லும்போது நம்ம இதுக்குள்ளே தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ இதில் எல்லா உபதேசங்கள் காரியங்கள் வச்சுருக்கு எல்லாமே. அப்படியே அவங்க வந்து அதை மாற்றி எழுதியிருந்தால் கூட அது வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான புதிய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு புதுசாக இருக்குது. இதை யாரும் கிரேக்கரெல்லாம் ஒன்றும் மொழித்திருக்கவங்கெல்லாம் பண்ணலை. அப்போ இதில் சொல்லப்பட்டது தான் உபதேசம். பழைய ஏற்பாட்டை வந்து நம்ம வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படிக்கிறோம், இன்ஃபர்மேஷன் தான் அது, அவ்வளோதான். நம்ம வந்து விசுவாசிக்கிறதுக்கு படிக்கிற வந்து புதிய ஏற்பாடு தானே முழுசாக. அப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் வந்து என்ன சத்தியம், என்ன உபதேசம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறணும். இப்போ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கட்டுக்கதைகள், கதைகள் அல்லது பழைய பாரம்பரிய கதைகள் இவைகளை நம்ப சொல்லி நமக்கு வந்து அவங்க ஒரு தூண்டுதலை தரும்போது நம்ம ஏதோ வேற ஒரு காரியத்தில் வஞ்சிப்பதற்காக அதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக அதை புரிஞ்சுக்கிறணும். ரொம்ப ஒரு லாங் ஹிஸ்ட்ரியே வந்து சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இந்த ஏலியன்ஸ் அப்படின்ற கான்செப்டை பேசும்போது ரகசிய வரிகளை போயிடுவாங்க கொஞ்சம் பேர், அதை வந்து மறைக்கிறதுக்காக இது ஒரு இதாக கொண்டு வர்றாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து ரகசிய ஒரு நம்ப விடாமல் பண்ணும், மொத்தத்தில் ரகசிய வருகை ஒன்று இல்லவே இல்லை, அதை நம்பாதீங்கன்னு ஏற்கனவே கொஞ்சம் பேர் சொல்கிறதுனால இது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விசுவாசமே இல்லை. இல்லை, காணாமல் போன ஜனங்கள் வந்து ஏலியன்ஸால் கொண்டு போகப்பட்டாங்கன்னு பொது ஜனத்தை நம்ப வைக்கிற மாதிரி, ஏலியன்ஸால் ஜனங்கள் கொண்டு போகப்பட்டுருவீங்கிற மாதிரி கிறிஸ்தவர்களையும் நம்ப பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போ வெளியெடுத்து கொண்டு வருவோம். நம்ம ஒரு பெரிய ஒரு டீட்டெயிலாக சொன்னீங்க, அதாவது நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீளமாக பேசியிருக்கிறோம், பட் பல விஷயங்களை பேசினதுனால நம்ம அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பேசணும். சரி, நேர்களே, இந்த நாள் நிகழ்ச்சின்னு பாருங்கள், இந்த ரகசிய வருகை, ஏலியன்கள், இப்படி பல விஷயங்கள் பேசும்போது ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. ஐயா அவர்கள் சொன்னது போல் சொல்லப்படுகிற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா ஃபால்ஸாக நிறைய இன்ஃபர்மேஷன் வரலாம். அதனால் ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த வேதம் தான் நமக்கு வந்து பேஸ், இதை தான் நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் உங்கள் நண்பர் ஜேம்ஸ். அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த காரியத்துக்குள்ளே போயிட்டோம், அதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டேன்னா, மாய பிம்பங்கள், அதை மனிதர்கள் முழுமையாக நம்புகிற மாதிரியான மாய பிம்பங்கள் அதை வந்து உருவாக்க முடியுமா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சில காரியங்கள் வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. பட் ஆனால் அதுலேயே இப்போ நான் சொல்கிறது வந்து, இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பிக்சர் வடிவத்தில் ஒரு 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 திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் சொல்ல வந்து முழு பிம்பங்களையும் நேரடியாக அதை வந்து உருவாக்குகிற அந்த துறையில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வெளியே சொல்ல மாட்டான், நமக்கு வந்து வெளியே வந்ததே எவ்வளவுன்னா இது மாதிரி ஒரு 10 மடங்கு உள்ளே இருக்கும். நான் ஏன் இந்த மாய பிம்பங்கள் பற்றி கேட்டேன்னா, இந்த மாய பிம்பங்களை உருவாக்குவதன் மூலம் வானத்திலிருந்து ஏலியன்ஸ் வர்றதாக சில கதைகளை, சில சாட்சிகளை, ஒரு 800 சாட்சியான இருக்குது. ஆமாம், இந்த 800 சாட்சியை 8000 மாத்திரக்கோ 80000 மாத்திரக்கோ வாய்ப்பு இருக்கும் இல்லை. அப்போ திடீர் திடீர்னு இவங்க வந்து தன்னை அறியாமலே அது வந்துருச்சு, இவங்களுக்கே நாங்களே அதை பார்க்கலங்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல, ஒவ்வொரு நாட்டில், அநேக இடங்களில் இந்த மாதிரியான மாய பிம்பங்களை வானத்திலேருந்து இறங்கி வர மாதிரியோ, ஒரு சாசர் இறங்கி வர மாதிரியோ, ஒரு ராக்கெட் இறங்கி வர மாதிரியோ சில தோற்றங்களை வந்து உண்டாக்க முடியுமா அப்படிங்கிறத என்னுடைய சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும்
கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.